காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 7 பகுதி 87 துறவியின் தண்டம். எங்களுக்கு தண்டம் எதற்கு என்றால் அதுவும் மனசை வசப்படுத்தி அடக்கி வைத்திருப்பதற்குத்தான். அடித்து அடக்குவதற்கு ஆயுதமாக தண்டத்தை உபயோகிக்கிறோம் அல்லவா? தண்டாயுதம், தண்டாயுத பாணி என்கிறோமே, தண்டனை என்ற வார்த்தையே தண்டத்திலிருந்து வந்ததுதான். ஜனங்கள் தப்பு வழிகளில் போகாமலும் சத்துருக்கள் தலை தூக்காமலும் அடக்கி ஆளுவதே இராஜாங்கத்தின் முக்கிய காரியம். ஆகையால் அரசியல் சாஸ்திரத்திற்கே தண்டநீதி என்றுதான் பெயர். அந்த ரீதியிலே எங்கள் மனசை அடக்கி வைத்து கொள்வதற்கு சிம்பலாக ரூபகமாக எங்களுக்கு தண்ட தாரணம் விதித்திருக்கிறது. சிம்பல் மட்டுமில்லை, அபிமந்திரணம், அதாவது மந்திரத்தால் சக்தி ஊட்டி ஒரு குரு அனுகிரகிக்கிற போது மனோ நிகிரகத்திற்கு சகாயம் செய்கிற சக்தி தண்டத்திற்கு நிஜமாகவே உண்டாகிறது. விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்துள்ள யந்திரங்களுக்கு ஆச்சரியமான சக்தி வெளிலோகத்தில் இருக்கிற மாதிரி மந்திரங்களுக்கு உள்ளோகத்தில் உண்டு. கையால் தொட்டால் ஷாக் அடிக்கிற மின்சார கருவிகளை கழியால் தொடலாம் தானே? அந்த மாதிரி இந்திரிய ஷாக் அடிக்காமல் எங்களை ரட்சிக்க இந்த உபகரணம். ரேடியோ அலைகளை ஏரியல் பிடிக்கவில்லையா? லைட்னிங் ராட் இடியே தாக்காமல் மின்சாரத்தை பிடித்து விடவில்லையா? அப்படித்தான் இதுவும். எங்கள் விஷயத்தில் மனசுக்கு அடையாளம் கவசம் இரண்டுமாக தண்டமே இருப்பதால் மனசை பகவானிடத்தில் பெரியோரிடத்தில் ஒப்புவிக்கிறதற்கு அடையாளமான நமஸ்காரத்தையும் இதை கொண்டே நாங்கள் செய்கிறோம். ஆனாலும் நிலம் தோய என்பார்கள், அப்படி பூமியோடு பூமியாக சரீரத்தை கிடத்திவிட்டு கிடப்பதில் சைக்கலாஜிக்கலாக உண்டாகிற வினய பாவம், அந்த ஹாய் இதில் இல்லை. அதோடு இன்னொன்று, அதைத்தான் முக்கியமாக சொல்ல வந்தேன். சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுவதை விடவும், பூர்வ காலத்து மகா புருஷர்களுக்கு பண்ணுவதை விடவும், நம் கண் எதிரே நடமாடிக்கொண்டிருக்கும் ஒரு பெரியவருக்கு இப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போதுதான் வினய பாவம் இன்னும் நன்றாக உண்டாகிறது. சுவாமி தெய்வங்கள் எல்லாம் மகா சக்தி படைத்தவை. பூர்வ காலத்து மகா புருஷர்களை பற்றியும் அவர்கள் தெய்வாம்சமாக இருந்தவர்கள் என்பதை நாம் நம்புகிறோம். தெய்வத்தன்மை என்ற லெவலை தவிர வேறெதிலும் நாம் அவர்களை வைத்து பார்க்க முடிவதில்லை. வாஸ்தவமாகவே அவர்கள் அப்படி இருந்ததன் மகிமையால் தான் இப்படி என்கலாம். அப்பேற்பட்ட மகா சக்தர்களின் முன்னே நாம் அல்பசக்தர்கள்தான் என்ற உணர்ச்சியோடு நம்முடைய சரீரத்தை கீழே தள்ளுவதில் விசேஷமாக ஒன்றுமில்லை. சரி, இப்போது நாம் நேரே பார்க்கிற பெரியவர்களை பற்றி நம் அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது? என்னதான் அவர்களை தெய்வமாக சொன்னாலும் அவர்கள் நாம் தெய்வத்தன்மை என்று ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறோமே, அந்த லெவலிலேயே எப்போதும் நடப்பதாக தெரியவில்லை. மானுஷ்யமாகவே அவர்கள் அநேகம் செய்வதாக பார்க்கிறோம். மாயை, விளையாட்டு, சௌலபியத்துக்காக செய்கிற மனுஷ விளையாட்டு என்றெல்லாம் இதுகளை சொன்னாலும் கூட அசல் தெய்வங்களை பற்றியும் பூர்வ கால புண்ணிய புருஷர்களை பற்றியும் கேள்வியே எழும்பாமல் நமக்கு இருக்கிற ஒசந்த மனோபாவம் நான் சொல்ல வேண்டியதில்லை. அதனால்தான் இவர்களை, அதாவது நிகழ்கால பெரியோரை, நாம் இவர்களுக்காகவே இவர்களாகவே வைத்து ஸ்தோத்திரிக்காமல் ஏதாவது ஒரு சுவாமி அல்லது பூர்வகால புண்ணிய புருஷரை சொல்லி அவருடைய அவதாரமேதான் இவர் என்று ஸ்தோத்திரிப்பதாக ஏற்பட்டிருக்கிறது. யதார்த்தம் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், நம்முடைய பார்வையில் இப்படி ஒரு வித்தியாசம் தெரிந்தும் நாம் இந்த பெரியவர்களுக்கு முன்னாடியும் சரீரத்தை தள்ளுகிறோம் என்றால் இங்கேதானே நம்முடைய வினயபாவம் சிறப்பாக வெளியாகிறது. இன்னொரு வித்தியாசம் கூட இப்போது சொன்னேனே, அந்த வித்தியாசத்துக்கே வித்தியாசம் மாதிரியாக நான் சொன்ன வித்தியாசத்திலிருந்து பிரத்யக்ஷத்தில் தெரிகிற பெரியவர்களிடம் நாம் காட்டும் மரியாதையை விட ஜாஸ்தியாக பூர்வீக பெரியவர்களிடமும் தேவதைகளிடமும் தான் காட்ட வேண்டும் என்று தோன்றலாம். ஆனால் யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறது? நீங்களே எப்படி பண்ணுகிறீர்கள் என்று கொஞ்சம் ஆலோசித்து பாருங்கள். தேவதாமூர்த்திகளிடம் பக்தி என்பது யதேஷ்டமாக இருப்பது வாஸ்தவம். ஆனால் அவர்களிடம் மரியாதை என்று ஒரே அடியாக கை கட்டி வாய் புதைத்து கொண்டா போகிறோம்? மரியாதையும் இல்லாமல் இல்லை, ஆனாலும் அதுதான் முக்கியம் என்று இருக்கவில்லை. பக்தி என்பது இன்னவென்றே வரையறுத்து லட்சணம் சொல்ல முடியாமல் இருக்கிற ஒன்று. அது அன்பின் அநேக ரசபாவங்கள் நிரம்பியதாக இருக்கிறது. பக்திக்கு பாத்திரமாகிற தேவதையிடம் நம் அப்ரோச்சையும் வரையறுத்து லட்சணம் சொல்ல முடியவில்லை.
நாம் எப்படி அப்ரோச் பண்ணுகிறோம் என்று நமக்கே புத்திபூர்வமாக தெரியாமல் உண்டாகிற ஏதோ ஒன்று என்றுதான் அதை சொல்லணும். அதிலே மரியாதையும் ஒரு அம்சமாக இருக்கும், ஏன் இல்லாமலும் இருக்கும். ஒரே சுவாதீனத்தில் மரியாதையே பார்க்காமல் நிந்தாஸ்துதி கூட செய்கிறது உண்டாச்சே. பூர்வீக புண்ணிய புருஷர்களை பார்த்தால் அங்கே நாம் இத்தனை சுவாதீனம் எடுத்துக்கொள்வதாக இல்லை. தேவதைகளிடம் காட்டியதை விட இவர்களிடம் மரியாதை அம்சம் முன்னுக்கு வந்து தெரிகிறது. ஆனால் அதுதான் முக்கியம் என்று சொல்வதற்கில்லாமல் பக்தியின் மற்ற ரசபாவங்களையும் அதற்கு சமமாக காட்டுகிறோம். நம் காலத்தில் நமக்கு முன்னே கண்ணுக்கு தெரிகிற பெரியவர்களுக்கு வந்தால் இங்கேதான் மரியாதை என்ற அம்சம் ரொம்பவும் முக்கிய ஸ்தானத்தில் இடம் பெறுகிறது. தெய்வசக்தி என்பதை பற்றிய நம் கணக்குப்படி அது சரியா தப்பா என்பது வேறு விஷயம். ஆனால் அதுதானே நடைமுறையில் இருக்கிறது. அந்த கணக்குப்படி பார்த்தால் தெய்வங்கள், பூர்வ கால மகான்கள், நம் காலத்து பெரியவர்கள் ஆகிய மூன்று பேருக்கு எப்படி மார்க் போடுகிறோமோ அதற்கு இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனிலேயே நாம் அவர்களிடம் காட்டுகிற மரியாதை இருக்கிறது. பிரியம், பந்துத்துவம், சுவாதீனம் என்றெல்லாம் இருக்கிற பக்தி அம்சங்கள் பிரத்யக்ஷ பெரியவர்களிடம் தூக்கலாக இல்லாமல் அதனாலேயே தானோ என்னவோ மரியாதை அம்சம் இங்கேதான் தலை தூக்கி கொண்டு முக்கியமாக நிற்கிறது. மத சம்பந்தமாக பெரியவர்கள் என்று இருக்கிற சுவாமியார்கள் மட்டும்தான் என்று இல்லை. அரசியல் பிரமுகர்கள், கட்சி தலைவர்கள், அறிவாளிகளாக இருக்கப்பட்டவர்கள், கலைகளில் சிறப்பு பெற்றவர்கள், பணபலம் படைத்தவர்கள் என்று யாரை எடுத்தாலும் எந்த துறையிலும் பெரியவர்களாக உள்ளவர்களிடம் மரியாதை தான் நம் அப்ரோச்சில் முக்கியமாய் இருக்கிறது. மரியாதை என்பதை விட ரெஸ்பெக்ட் என்று சொன்னால் இந்த விஷயம் நன்றாக புரியும். தேவதைகளுக்கு ரெஸ்பெக்ட் சொல்வதுண்டா? ரெஸ்பெக்டட் போடுவதுண்டா? பூர்வ கால பெரியவர்களுக்கும் நம்முடைய ஆச்சாரியாள் வியாசாச்சாரியாள் மாதிரியானவர்களுக்கும் ரெஸ்பெக்டட் போடுவதில்லை, அடார்டு என்று தான் போடுகிறோம். அடாரேஷன் என்பது பூஜிப்பது, அதில் ரெஸ்பெக்ட் ஒரு அம்சம்தான். இன்னும் என்னென்னவோ அதற்குள் உண்டு. பிரத்யக்ஷத்திலே பார்க்கிற பெரியவர்கள் விஷயத்தில்தான் ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்டட் எல்லாம் முதல் அம்சமாக வருகிறது. தேவதைகள் எத்தனை ஒசத்தியாய் இருந்தாலும் அந்த ஒசத்தி அவர்களுக்கு தன்னியல்பாய் இருப்பது என்பதால் அதை பெரிசாக எடுத்துக்கொண்டு நாம் விசேஷமாக மரியாதை கொள்ளுவதில்லை. முற்கால மகாபுருஷர்களையும் தெய்வாம்சம் பெற்றவர்கள் அதனால் உசந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று லேசாக எடுத்துக்கொண்டு போய்விடுகிறோம். நம் மாதிரி மனுஷர்களாக நமக்கு மத்தியிலே இருந்து கொண்டே நம்மை விட உசந்தவர்களாக ஆத்ம அனுபவத்திலேயோ அறிவிலேயோ பணம் பதவியிலேயோ இருக்கும் பெரியவர்களை பார்க்கும்போதுதான் நம்முடைய வர்க்கத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் நமக்கில்லாத உயர்வை அடைந்திருக்கிறார்களே என்பதால் மரியாதை விசேஷமாக உண்டாகிறது. அதிலும் ஆத்மா, மதம், சுவாமி என்று சம்பந்தப்பட்டவர்களிடம் நன்றாக பூரித்து கொண்டு உண்டாகிறது. ஆனால் சுவாமி, புராண புருஷர்கள், பூர்வ கால பெரியவர்கள் முதலியவர்களை விடவும் இவர்களுக்கு செய்யும் நமஸ்காரத்தில்தான் நாம் சின்னவர் என்ற எளிமை ஆழமாக ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட உணர்ச்சியை பெற்று லேசாகிற பாக்கியம் எனக்கு சிறு வயசிலேயே பறிப்போய்விட்டது. ஸ்தான கௌரவம் ஒரே பழுவாக உள்ளே பூந்து அமுக்கும்போது லேசாவது எப்படி? மற்ற சந்நியாசிகளுக்கெல்லாம் இல்லாததாக இதில் எனக்கென்று, எனக்குன்னு என்று அர்த்த புஷ்டியுடன் இழைத்து கூறுகிறார் ஸ்ரீசரணர்கள். இரண்டு அன்லக்கி பிரைஸ்கள் என்னவென்றால், சந்நியாசிகளும் தங்களை விட பெரியவர்களான மற்ற சந்நியாசிகளுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று பொது விதி. இதில் ஒரு வித்தியாசமான அம்சம் என்னவென்றால், சந்நியாசிகளில் யார் பெரியவர் என்று வயசை வைத்து கணக்கு பண்ணுவதில்லை. ஒருத்தர் எத்தனை வருஷம் வியாச பூஜை பண்ணி இருக்கிறார் என்பதை வைத்தே கணக்கு. ஒவ்வொரு சந்நியாசியும் ஆஷாட பூர்ணிமையில் வியாச பூஜை பண்ண வேண்டும். அந்த ரீதியில் 20 வயசில் ஆசிரமம் வாங்கி கொண்ட ஒருவர் 30 வயசில் 10 பூஜை பண்ணியிருப்பார். இவருக்கு 25 வயசாகிற போது ரிட்டையர் ஆன ஒரு 55 வயசுக்காரர் ஆசிரமம் வாங்கி கொள்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள். இவர் 10 வியாச பூஜை முடிக்கும் போது அந்த விருத்தர் 5 தான் முடித்திருப்பார். அப்போது அந்த இரண்டு பேரும் சந்தித்தால் 30 வயசுக்காரர் தான் ஜாஸ்தி வியாச பூஜை முடித்தவர் என்பதால் அவருக்கே 60 வயசுக்கார விருத்த சந்நியாசி நமஸ்காரம் பண்ண வேண்டும். ஆனாலும்
என் விஷயத்திலோ நான் சுவாமிகளான அப்புறம் என்னை விட ரொம்ப வருஷம் ஜாஸ்தி வியாச பூஜை பண்ணி உள்ள அநேக சந்நியாசிகளை சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் நான் அவர்களுக்கு நமஸ்கரிப்பது என்பது இல்லாமல் நேர்மாறாகவே நடந்திருக்கிறது. காரணம், ஜெகத்குரு டைட்டில். ஜெகத்தெல்லாம் நமக்கு குரு என்றுதான் நான் அதை அர்த்தம் பண்ணி கொண்டிருந்தாலும், வெளி நடவடிக்கையிலே ஜெகத்குருவுக்கு ஜெகத்து பூராவும் சிஷ்ய வர்க்கம். சிஷ்யருக்கு நமஸ்காரம் என்பது மனசாலேயும் நினைக்கப்படாதது என்று மடத்து சட்டத்தை தானே மதித்து நடக்கணும். ஆகையினாலே யதிகளிலேயும் எனக்கு பெரியவர்கள் என்று நான் யாருக்கும் நமஸ்காரம் பண்ண முடியாமல் ஆயிற்று. இதைவிட இன்னொரு துர்பாக்கியம் எனக்கென்று வாய்த்த துர்பாக்கியம், ஜெகத்குரு பட்டம் கட்டி கொண்ட மற்ற சந்நியாசிகளும் தங்களுக்கு பட்டம் கட்டின குரு சுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்திருப்பார்கள். யதேஷ்டமாகவே செய்திருப்பார்கள். இங்கே ஸ்ரீசரணர்கள் தன்னையே குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். இங்கே அதற்கும் கொடுத்து வைத்திருக்கவில்லை. கதை உங்களுக்கே தெரிந்திருந்தால் சரி. எனக்கு கிட்டாத அந்த நமஸ்கார பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிட்டியிருக்கிறது. நீங்கள் அதை பூராவாக பிரயோஜனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கோயிலுக்கு போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணுவதோடு கண்ணுக்கு எதிரே நடமாடிக்கொண்டிருக்கும் பெரியவர்களையெல்லாம் தேடி போய் நமஸ்காரம் பண்ணுங்கள். பின்னாடி சொன்னதில்தான் குறிப்பாக மரியாதை உணர்ச்சி முக்கியமாய் இருக்கிறது என்கிறேன். இருக்கட்டுமே, அதில் என்ன விசேஷம் என்றால் ரொம்ப விசேஷம் இருக்கிறது. இந்த மரியாதை உணர்ச்சி தான் வினயம் பணிவு என்று சொல்கிற ஒசந்த பண்பை வரவழைத்து தருகிறது. அடிபணிந்து என்றே நமஸ்காரத்தை சொல்கிறோம். இந்த பணிவு நன்றாக மலர்ச்சி பெற்று பிரகாசிப்பது ஏனைய பக்தி பாவ பூஜை புனஸ்காரங்களை விடவும் மரியாதை உணர்ச்சியோடு பண்ணுகிற நமஸ்காரத்தில்தான். ஒரு பெரியவருக்கு முன்னாடி பூமியிலே சரீரத்தை தள்ளி நமஸ்கரிக்கும் போது இந்த வினயத்துக்கு நன்றாக ரூபகம் கொடுத்து அனுபவித்து சந்தோஷப்பட முடிகிறது. அந்த வினய பாவத்திற்கு இந்த நமஸ்கார கிரியை ரூபகமாக மட்டுமில்லாமல் இந்த கிரியையே அந்த பாவம் மேலும் மேலும் விருத்தியாவதற்கு புஷ்டியும் தருகிறது. எத்தனையோ காலமாக யுகங்களாக இந்த மாதிரி நமஸ்கரிப்பது என்பதை நம்முடைய பூர்வீகர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அல்லவா? அதனால் அவர்களுடைய பணிவான எண்ணம் அந்த நமஸ்கார காரியத்திற்குள் ஊறி ஊறி காரியத்திற்குள்ளேயே பணிவு என்ற பாவத்தை பலமாக ஊட்டியிருக்கும். அவர்கள் வழியிலே வந்த நாம் இந்த காரியத்தை செய்கிற போது பகுகால பித்ரார்ஜிதமாக அந்த பாவமும் நாம் அறியாமலே நமக்கு கொஞ்சமாவது ஏற்படும். பாரம்பரியம், ஓர் இனத்திற்கான பொது உணர்வு என்றெல்லாம் நவீன படிப்பாளிகளும் ஒப்புக்கொள்கிறார்களே. மற்ற பிராணி வர்க்கங்கள் அத்தனையும் குறுக்கே வளர்கிற தியரி கந்துக்கள். மனுஷன் ஒருத்தன்தான் காலுக்கு மேலேயும் உடம்பு சிரசு என்று உயரவாட்டில் ஊர்த்துவமுகமாக வளர்கிறவன். சிருஷ்டி வர்க்கங்களிலேயே இவன்தான் ஒசந்தவன் என்பதால் இப்படி இவனை படைத்திருப்பது என்று பெருமை சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த ஒசத்தி அகம்பாவத்திலேயும் தற்பெருமையிலேயும் கொண்டு விட்டால் இவன் மிருகஜாதிக்கும் கீழே போக வேண்டியதுதான். நம்முடைய சிந்தனை வாழ்க்கை முறை எல்லாம் மற்ற பிராணிகளுடையதைப் போல இந்திரிய சௌக்கியங்களோடு முடிந்து போகாமல் ஒசந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் நம்மை இப்படி படைத்திருப்பதாக புரிந்து கொண்டு அதற்கான பிரயாசைகளை பண்ணி இன்னும் ஒசந்த ஸ்திதிக்கு போகணுமே தவிர தற்பெருமைப்பட்டு கொண்டு கீழே விழுந்துவிடக்கூடாது. தற்பெருமையை என்னவென்று சொல்கிறோம்? தலைக்கணம், மண்டைக்கணம் என்கிறோம். குறுக்கு வாட்டில் வளருகிற பிராணியாயிருந்து அப்படி மண்டைக்கணம் ஏறினால் பரவாயில்லை, பேலன்ஸ் கெட்டு போகாமல் சமாளித்து கொண்டு விடலாம். ஆனால் உயரவாட்டில் இப்போது நாம் இருக்கிற தினசில் மண்டைக்கணம் ஏறினால் டாப் ஹெவி, ஆனால் மண்டை கணம் என்னவாகும்? ஈக்விலிபிரியம் என்கிற சமச்சீர் நிலையே கெட்டுப்போய் குலைந்து போய் தடால் என்று விழ வேண்டியதுதான். பகவான் நாம் உயரவாட்டில் வளரும்படி வைத்து சிரசை உச்சியில் வைத்திருக்கிறான் என்றால் ஒருபோதும் தலைக்கணம் ஏறாமல் பணிவாய் இருந்து நம்மை விழுவதிலிருந்து வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பதிதன், பதிதை என்று ரொம்பவும் நிஷித்தமாக சொல்கிறோமே, அது நேர் அர்த்தமே விழுந்து விட்டவர் என்பதுதான். அப்படி கீழே விழாமல் இருப்பதற்கு நமஸ்காரம் என்பதாக வினயத்தோடு கீழே விழுவதே சகாயம் பண்ணும். நிற்கிறவன் விழுந்து அடிபட்டு கொள்ளலாம், உட்கார்ந்திருக்கிறவன் கூட அப்படியே சாய்ந்து அடிகிடி படலாம். பூமியோடு பூமியாக சரீரத்தை போட்டு கிடக்கிறவன் விழவோ சாயவோ முடியுமா? உயரம் ஜாஸ்தியாக ஆக
விழுந்தால் படுகிற அடியும் ஜாஸ்தி ஹானி உண்டாக்குவதாக இருக்கும். ஒசந்த ஸ்தானம் என்பதன் கதியும் அப்படித்தான். அங்கே இருக்கிறவன் தப்பு பண்ணி இடறி விழுகிற போதுதான் அப்புறம் எழுந்திருக்கவே முடியாமல், அதாவது அந்த ஒசத்தியை மறுபடி அடையவே முடியாதபடி ஊர் உலகமெல்லாம் சிரித்து அவனை மட்டந்தட்டி வைத்து விடுகிறது. உலகம் சிரிப்பது சிலாகிப்பது இருக்கட்டும், ஆத்மார்த்தமாக ஒருத்தனுக்கு எது நல்லது, எப்படி இருந்தால் அவனுக்கு உள்ளூர ஒரு நிறைவு நிம்மதி ஏற்படுகிறது? பாரம் தூக்கினால் நிம்மதியா? அதை இறக்கி போட்டால் நிம்மதியா? பாரம் என்றால் இந்த சம்சார சாகரத்தில் ஏற்படுகிற கஷ்டங்களின் பாரம் மட்டுமில்லை, பெரிய பாரம் அகம்பாவம்தான், தற்பெருமைதான். அதை இறக்கினாலே நிரந்தர நிம்மதி. அப்படி இறக்குவதற்கு சகாயம் செய்யும் கிரியை தான் ஒரு மனுஷ சரீரத்தில் பூமிக்கு ரொம்ப எட்டத்தில் இருக்கிற சிரசை ஒரே இறக்காக மற்ற அவயவங்களுக்கு சமஸ்தானத்தில் இறக்கி பூமியோடு பூமியாக போட்டு நமஸ்கரிப்பது. சிரசே பிரதானம் என்ற பெருமையை தியாகம் பண்ணி அதையும் எஞ்சானில் ஒன்றாகவே எளிமைப்படுத்தும் கிரியை. பிரத்தியார் இறக்கினால் அவமானம், நாமே இப்படி தலையை இறக்கினாலோ பகுமானம். வினய சம்பத்து என்றே சொல்லும் வெகுமதி. தலைக்கனம் மூளை பெருமை போகவே தலையால் நமஸ்கரிப்பது. தலையே நீ வணங்காய் என்றுதான் அப்பர் சுவாமிகள் பாடியதும் ஒருமுகமாக இந்த காரியத்தை பண்ண வேண்டும். அப்போது பராக்கு பார்க்கப்படாது என்பதால் தான் வெளியிலே ஒன்றையும் பார்க்காமல் பூமி பக்கமாக தலையை குனிந்து கொண்டு குப்புரவாக்கில் நமஸ்கரிப்பது. மற்றவர்களால் தலை குனிவு ஏற்படுவது அவமானம், நாமே குனிவது பகுமானம். பகிர்முகமாக அதாவது வெளிமுகமாக ஒரு ஜீவனை இழுக்கிற இந்திரியங்கள் எல்லாமே மல்லாக்கு பக்கத்தில் தானே இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் லோகத்தின் திசையிலிருந்து திருப்பவே குப்புற நமஸ்கரிப்பது. குப்புற விழுகிறது, முதுகு காட்டுகிறது, புறமுதுகு காட்டுவது என்கிறது, இதெல்லாம் அவமானம். ஆனால் மானம் என்பது நான் என்கிற அகம்பாவம் இருக்கிற போதுதானே முக்கியம். மனுஷ வாழ்க்கையிலே நான் பாவமும் மானமும் அதோடையே அவமானமும் அபிமானமும் தான். இந்த எல்லாமும் இல்லாமல் இருக்க முடியாதுதான். இவை இல்லாமல் மட்டும் இருந்தால் நாமே ராஜாதான். என்ன ராஜா? ஆத்மாவை ஜெயித்த ராஜா, ஜீவன் முக்தன் என்னும் ராஜா. அப்போது நமஸ்காரமே இல்லை. ஆனால் நம் மாதிரி நிலையிலே வாழ்க்கை நடக்கிறதற்கு மான அவமானங்களை அவசியமான இடங்களில் வைத்து கொண்டே இருப்போம். ரொம்பவும் அதை கொண்டாடி கொண்டில்லாமல் கொஞ்சம் அடக்கி வைத்து கொண்டிருப்போம். ஆனால் அதை வைத்து கொள்ளாமலே இருக்கிற இடங்களும் உண்டு என்று அறிவு பெற்று அங்கே மட்டும் தூக்கி போடுவோம். அந்த இடங்கள் என்ன? ஈஸ்வர சன்னிதானம், மகான்கள் பெரியவர்களின் சன்னிதானம்தான். அங்கே மானமே வேண்டாம். குப்புற விழுவோம், புறமுதுகு காட்டுவோம், ஆத்ம ஜெயம் என்று சொன்னேனே, அந்த வெற்றிக்கு ஏற்றுகிற முதல் சின்ன படியாக இங்கே இப்படி புறமுதுகு காட்டுவோம். பிற இடங்களிலும் ரொம்பவும் மான அவமானம் கொண்டாடி கொண்டில்லாமல் கொஞ்சமாவது அடங்குவதற்கு இதுவே சகாயம் செய்யும். மரியாதை ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு முன்னால் நிற்கிற போது முதுகு காட்டப்படாதுதான். விடை பெற்று கொள்ளும் போது கூட முதுகை காட்டாமல் முன்னால் பார்த்து கொண்டே தான் பின்னுக்கு போக வேண்டும். செங்குத்தாக நிற்கிற போது அப்படி. செங்குத்து அகங்காரம் ஓங்கி நிற்பதற்கு அடையாளம் என்பதால் தானே தரையோடு விழுகிறோம். இப்படி நேர் மாறாக தரையோடு கிடக்கிற போது முதுகைத்தான் காட்டணும். தியானம் என்றால் அப்போது செங்குத்துதான், கொஞ்சம் கூட தொய்யப்படாது. விரைப்பாய் உட்காரணும், தலையும் குனியவே படாது. தலை குனிவு கூடாது, அது பெரிய விஷயம், பெருமை தருகிற விஷயம். அது ஆத்மாவுக்கு நல்லது செய்கிற பெருமை. ஆனாலும் அதுவும் கூட பக்குவமற்ற ஸ்திதியில் தப்பான அகம்பாவ பெருமைக்கு கொண்டு விடலாம். அதற்கு சிறுமை மருந்து கொடுக்க வேண்டும். அந்த மருந்துதான் நமஸ்காரம். அப்போது பெருமை ஒசத்தி கொஞ்சம் கூட கொண்டாடி கொள்ளாமல் தலையை குனிந்து கொண்டு முதுகை காட்டிக்கொண்டு தாழ கிடக்க வேண்டும். கிடக்கிறபடி கிடந்து விட்டால் அதுவே நல்ல நெய் பணங்கள் கண்டு போட்ட லேகிய மருந்தாக ருசிக்கும். ஒசத்தி ஒன்றும் வேண்டாம், தாழவே இருக்க வேண்டும். உயர்மட்டத்தில் ஜலம் நிற்காமல் தாழ்மட்டத்திலேயே சேருகிற மாதிரி நாம் மனோபாவத்தில் தாழ இருந்தால்தான் கிருபாவர்ஷம் அருள் மழை நம்மிடம் பாய்ந்து வந்து தேங்கி நிற்கும். அதற்கு அடையாளமாகத்தான் தலையோடு கால் சரீரத்தை நிலமட்டத்தோடு தாழ்த்தி கிடப்பது. இதற்கே சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று பெயர். சாஷ்டாங்க என்றால் எட்டு அங்கங்களோடு கூடிய என்று அர்த்தம்.
நம்முடைய எட்டு அங்கங்கள் பூமியில் படுகிற விதத்தில் நமஸ்கரிக்கிறதே சாஷ்டாங்க நமஸ்காரம். பொதுவாக இந்த எட்டு அங்கங்கள் என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், முன்னந்தலை, தோல் இரண்டு, கை இரண்டு, மார்பும் வயிறும் சேர்ந்த டார்சோ என்கிற கபந்த பாகம், கால் இரண்டு ஆகிய எட்டு அங்கங்கள் நிலத்தில் படிவதால் ச அஷ்ட அங்கம், சாஷ்டாங்கம் என்று பெயர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அஷ்ட அங்கங்கள் என்னவென்று வேறே எப்படியெல்லாம் பல தினசாக சொல்லியிருக்கிறது என்று ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு தினசுப்படி தலை, முகவாய்க்கட்டை, காது இரண்டு, கை இரண்டு, கால் இரண்டு என்று எட்டு கணக்கு சொல்லியிருக்கிறது. தலை அதாவது நெற்றியின் உச்சிபாக கபாலம் பூமியில் படும்போது மோவாய்க்கட்டையும் படுவது என்றால் முடியாது. ஒரு சமயத்தில் இரண்டில் ஒன்றுதான் பட முடியும். அது மாத்திரமில்லை, தலையோடு கால் குப்புற படுக்கும் போது காது எப்படி பூமியில் பட முடியும்? ஆகையினால் இங்கே ஒரு சமயத்தில் இல்லாமல் அடுத்தடுத்து செய்கிற பல காரியங்களை ஒன்று சேர்த்து எட்டு அங்கம் பூமியில் படுவதே சாஷ்டாங்க நமஸ்காரம் என்ற கிரியையாக அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அந்த பல காரியங்களில் எல்லாருக்கும் தெரிவது என்னென்னவென்றால், தலையை பூமியில் படவிட்டு குப்புற விழுவது, சரீர சமர்ப்பணமே நமஸ்காரம் என்றால் சரீரம் என்கிற போது குறிப்பாக மார்பும் வயிறும் சேர்ந்த கபந்த பாகத்தை தான் நினைக்கிறோம். ஹிருதயம், சுவாசகோசம், ஜீர்ண உறுப்புகள் எல்லாம் அதோடு முதுகெலும்பும் உள்ள ஜீவ மூலமான பாகம் அதுதானே. மூளையை அகம்பாவ மண்டைகணம் ஏறாமல் இறக்க சிரசை இறக்குகிறோம் என்றால் ஜீவனுக்கு ஜீவன் தருகிற சரீரத்தை கபந்தத்தையும் கீழே போடத்தான் வேண்டும். அது முக்கியம். ஆனால் இப்போது நான் சொன்ன கணக்கில் அதை சேர்க்க காணோம். இதே மாதிரி கபந்த பாகத்தோடு இரண்டு காலையும் கூட விட்டுவிட்டு இன்னொரு கணக்கும் கொடுத்திருக்கிறது. அதன்படி கை என்று ஒரே பாகமாக நான் சொன்னதை புஜம் என்றும் ஹஸ்தம் என்றும் காட்டியிருக்கிறது. இன்னும் பல தினசாகவும் சொல்லியிருக்கிறது. படித்தால் ஒரே குழப்பலாக ஆகும். நமஸ்காரத்தில் இத்தனை தினசா எதை பண்ணுவது என்று குழம்பிக்கொண்டு, இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார்கள் என்று குழம்பிக்கொண்டு நமஸ்காரத்தின் திசைக்கு ஒரு நமஸ்காரம் என்று ஓடி போய்விட தோன்றலாம். ஆனபடியால் பேச்சு இழுத்து கொண்டு போனதில் இதுவரை நான் சாஷ்டாங்க விஷயமாக சொன்ன தினசுகளை மறந்துவிடுங்கள். இப்போது சம்பிரதாயம் அறிந்த பெரியோர்கள் எப்படி பூர்வ சாஸ்திர ஆதாரப்படி எட்டு அங்கங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அதை சொல்கிறேன். அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பூர்வ சாஸ்திரங்களில் இரண்டில் இந்த எட்டு அங்கங்களில் ஏழு அங்கங்களை ஒரே மாதிரி சொல்லியிருக்கிறது. ஒன்று வியாச ஸ்மிருதி, அதில் தோர்ப்பியாம், பத்யாம், அனுப்பியாம், உரசா, சிரசா, த்ருசா, மனசா, வசசா, சேதி, பிராணாமோ, அஷ்டாங்கம், இரிதீக என்று இருக்கிறது. இன்னொன்று பரமேஸ்வர ஆராதனையில் விசேஷமாக உள்ள மகாநியாசத்தில் உள்ள உமாமகேஸ்வரர்களை எப்படி நமஸ்காரம் பண்ணுவது என்பதற்கு ஆபஸ்தம்ப மகரிஷியின் வாக்கில் சொல்லியிருப்பது. உரசா, சிரசா, திருஷ்டியா, வசசா, மனசா, ததா, பதப்யாம், கராப்யாம், கர்ணாப்யாம், பிரணாமோ, அஷ்டாங்க உச்சியதே. முதலில் சொன்னதன்படி வரிசைக்கிரமமாக கை, பாதம், முழங்கால் முட்டி, மார்பு, தலை, கண், மனஸ், வாக்கு என்பது எட்டு அங்கங்கள். இரண்டாவதாக சொன்னதில் முழங்கால் இல்லை, அதற்கு பதில் காது இருக்கிறது. வரிசைப்படி அவற்றை ஸ்லோகத்தில் மார்பு, தலை, கண், வாக்கு, மனஸ், கால், கை, காது என்று சொல்லியிருக்கிறது. இரண்டு ஸ்லோகங்களிலும் மனஸ், வாக்கு, கண் என்ற மூன்றை சொல்லியிருக்கிறது. இங்கே கேள்வி வருகிறது, உடம்பையே சேர்ந்த எட்டு அங்கங்களை பூமி பட போடுவதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம் என்றே நினைத்து கொண்டிருக்கிறோம், அதில் மனசும் வாக்கும் எப்படி சேரும்? கண் உடம்பை சேர்ந்த தான் என்றாலும் அதை எப்படி பூமியில் படும்படி பண்ணுவது? இப்படி கேள்வி. இதற்கு பதில் இந்த மூன்றும் கிரியையாய் காரியமாக இல்லாமல் பாவமாக நம் எண்ணத்தில் இருக்க வேண்டியவை. மனசை நாம் நமஸ்கரிக்கும் பெரியவரிடம் தாழ கிடத்த வேண்டும். வாக்கையும் அப்படியே. கண்ணிலே அவர் ஸ்வரூபத்தை நிறுத்தி அதையும் அவருக்கு பணியை செய்ய வேண்டும். பாவனையான இந்த மூன்று அங்கங்களை தள்ளிவிட்டால் பாக்கி உள்ள வாஸ்தவத்திலேயே அங்கம் என்று ஸ்தூலமாக இருக்கப்பட்ட ஐந்து மிஞ்சுகின்றன.
ஒரு கணக்கின்படி இந்த ஐந்து கை பாதம் முழங்கால் மார்பு தலை. இன்னொன்றின்படி மார்பு தலை கால் கை காது. இவற்றிலே ஒன்றில் முழங்காலையும் அதை மாற்றி இன்னொன்றிலே காதையும் சொல்லியிருக்கிறது. இப்படி ஐந்து ஐந்தாக இரண்டு இருப்பதில் நமக்கு தலையும் மார்பும் ஒவ்வொன்று தான் இருக்கின்றன. முதல் கணக்கில் வரும் பாதம் என்பதை ஃபுட் என்று மட்டும் அர்த்தம் பண்ணிக்கணும், அதாவது கணுக்காலுக்கு கீழே விரல்களோடு உள்ள பாகம் என்று மாத்திரம். அந்த பாதம் முழங்கால் கை ஆகிய ஒவ்வொன்றும் இரண்டு இரண்டு இருக்கின்றன. ஆக ஒரு தலை ஒரு மார்பு இரண்டு பாதங்கள் இரண்டு முழங்கால்கள் இரண்டு கைகள் என்று மொத்தம் கூட்டினால் நமஸ்காரத்தில் பிரயோஜனப்படுகிற எட்டு ஸ்தூலமான அங்கங்களே கிடைத்து விடுகின்றன. இன்னொரு கணக்குப்படி முழங்காலை தள்ளிவிட்டு காதை எடுத்துக்கொண்டோமானாலும் நமக்கு இரண்டு காதுகள் இருக்கின்றனவே, ஆகையினால் இங்கேயும் அஷ்டாங்கம் என்ற கணக்கு நமஸ்கார கிரியையில் நாம் ஸ்தூலமாக பயன்படுத்தக்கூடிய எட்டு சரீர உறுப்புகளாக இருக்கின்றன. இரண்டிலும் உரஸ் என்று வருவது பக்ஷம், அதாவது மார்பு பிரதேசத்தை மட்டும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதிலேயும் வயிறும் சேர்ந்திருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்ஷம் பூமியில் படிய நமஸ்கரித்தால் வயிறும் பூமியிலே பட்டுத்தான் ஆக வேண்டும், அதை தனிப்பட சொல்ல வேண்டியதில்லை. அதனாலேயே கபந்த பாகம் டார்சோ என்றேனே, அந்த முழு பாகத்தையுமே உரஸ் என்பதாக இந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இரண்டு ஸ்லோகத்தையும் சிஷ்டர்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த இரண்டிலும் கூட பின்னால் சொன்னேனே காதை சேர்ந்த ஸ்லோகம், அதைத்தான் விசேஷமாக போற்றி நடைமுறையிலும் செய்கிறார்கள். முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் இரண்டிலுமே பாதங்களை பத்தப்யாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் முதல் ஸ்லோகத்தில் அதை ஃபுட்டோடு முடித்திருக்கிறது, முழங்கால்களை ஜானுப்யாம் என்று சொல்லியிருக்கிறது. இரண்டாம் ஸ்லோகத்தில் அதே பதப்யாம் என்ற வார்த்தையால் இடுப்புக்கு கீழே இருந்து கால் விரல்கள் வரை உள்ள லெக் என்ற முழு அவயவத்தையும் குறிப்பிட்டிருக்கிறது. இப்படி அந்த பாகம் முழுவதையும் சொன்னதால் தான் இங்கே தனியாக முழங்காலை மறுபடி சொல்ல வேண்டியதில்லை என்பதால் அதை தள்ளி குறைகிற அந்த அவயவத்துக்கு பதிலாக காதை சேர்த்திருக்கிறது. இதைத்தான் சாஸ்திரஜர்கள் விசேஷமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றேன். சாஸ்திர ரீதியில் காது ரொம்ப முக்கியமான அங்கம். சகல சாஸ்திரத்துக்கும் மூலமான வேதமே ஸ்ருதி என்பதாக காதால் கேட்டு அப்யாசம் பண்ண வேண்டியதாகத்தானே இருக்கிறது. பஞ்சபூதங்களின் உச்சியில் உள்ள ஆகாச தத்துவத்துக்கே உரியதான சப்தம் என்ற தன்மாத்திரையை கிரகிப்பது காதுதான் என்ற பெருமை அதற்கு இருக்கிறது. காதில் கங்கை இருக்கிறாள் என்று ஐதீகம். அதனால்தான் பிராணாயாமம் முடிகிற இடத்தில் மூக்கை பிடித்து கொண்டிருக்கிற கையில் வெளி சுவாசத்தில் அசுத்தம் பட்டுவிடுகிறது என்பதால் அதை சுத்தி செய்து கொள்ள கங்கை இருக்கிற அவயவமான காதை அந்த கை விரலால் தொட்டு கொள்வது. சரி, நமஸ்கார கிரியையில் காது பூமியில் படும்படி எப்படி பண்ணுவது? அதை சொல்வதற்கு நமஸ்காரம் என்பதை ஆரம்பத்திலிருந்து எப்படி பண்ண வேண்டும் என்று ப்ரொசீஜர் சொல்ல வேண்டும். அதுவும் அவசியம் சொல்ல வேண்டியது தானே. பெரியவர்கள் காது உள்பட அஷ்ட அங்கங்களால் நமஸ்கரிக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி சாஷ்டாங்க நமஸ்காரமாக சரீரத்தை கிடத்தும் போது தலையில் நெற்றிக்கு மேல் பகுதியை பூமியில் பதியும்படி வைத்து மார்பு வயிற்று பிரதேசங்களும் அப்படியே பதியுமாறு இருக்க வேண்டும். அப்போது தானாக கால் பாகம் முழுவதும் தரையில் படிந்துவிடும். அப்புறம் வலது கையை முழு நீளமும் முன்பக்கமாக முகத்தின் வலது பக்கத்துக்கு இணையாக நீட்ட வேண்டும். இடது கை தோளிலிருந்து முழங்கை வரை ஒட்டி இருக்குமாறு பதித்து முழங்கைக்கு கீழ்பாகத்தை மேல்புறமாக மடிக்க வேண்டும். இந்த நிலையில் உள்ளங்கைகள் இரண்டையும் விரித்து பூமியை தொட்டபடி இருக்க வேண்டும். அதற்கப்புறம் இதையே மாற்றி இடது கையை முகத்துக்கு இடப்பக்கமாக முன்னால் நீட்டி வலது கையை உடம்போடு பின்னால் சேர்த்தாற்போல பின்னால் மடித்து நீட்ட வேண்டும். அப்புறம் இரண்டு புஜங்களும் நன்றாக பூமியில் படுகிற மாதிரி இரண்டு கைகளையும் பின்பக்கம் தொடை வரைக்கும் நீட்டி அந்த பகுதியோடு ஒட்டினாற்போல் வைத்திருக்க வேண்டும். அதாவது கையை முன்பக்கம் நீட்டுகிற போது உள்ளங்கை பூமியில் படுகிறபடியும் பின்பக்கம் நீட்டும் போது பூமியை தொடாமல் தொடைப்பகுதியை ஒட்டி இருக்கும்படியும் பண்ண வேண்டும். இதற்கப்புறம்தான் காது சமாச்சாரம் வருகிறது. சிரஸ், மார்பு, வயிறு பிரதேசங்கள், இரண்டு கைகள், இரண்டு கால்கள் எல்லாம் இப்படி தண்டாகாரமாக கிடக்கிறவர்
இப்போது முகத்தை மாத்திரம் வலது பக்கமாக ஒருக்கழித்து அந்த பக்கத்து காதை பூமியில் பதிக்க வேண்டும். அப்புறம் அதே போல் முகத்தை இடது பக்கம் ஒருக்கழித்து இடது காதை பதிக்க வேண்டும். அதற்கப்புறம் இரண்டு கைகளையும் நன்றாக முன்னால் நீட்டி ஒன்று சேர்த்து அஞ்சலி பந்தம் செய்ய வேண்டும். அதோடு நமஸ்கார கிரியை பூர்த்தியாகிறது. இந்த மாதிரி பல அம்சங்கள் சேர்த்து நமஸ்காரம் பண்ணுவது ஆத்ம அபிவிருத்திக்கு உபயோகமான விதத்தில் சரீர அவயவங்களை பல தினசில் நீட்டி மடக்கி திருப்பி எல்லாம் பண்ணுகிறது. இவற்றால் இது ஒரு தேகாபியாசமே ஆகி யோக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற பல உத்தமமான நாடி சலனங்கள் ஏற்பட்டு ஆத்மாவுக்கு நல்லது பண்ணும். சூரிய நமஸ்காரம் என்று ஏகப்பட்டதாக பண்ணுவது சரீர ரீதியிலேயே எத்தனை பலம் கொடுக்கிறது. டிஸ்கிரிப்ஷனாக நிறைய சொல்லிவிட்டேன். டெமான்ஸ்ட்ரேஷனாக, அதாவது வர்ணனையாக நிறைய சொல்லியாயிற்று. கண் காண பார்க்குமாறு செய்ய பண்ணி காட்டினால்தான் புரியும். ஆனால் பண்ணுகிற பாக்கியம்தான் எனக்கு இல்லையே. இங்கே யாருக்காவது பண்ணி காட்ட தெரியுமா என்று பரீட்சை பார்த்து, இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார்கள். பரீட்சை பார்த்து அவமானப்படுத்துவதும் சபை மரியாதை இல்லை. காரியமாக பார்த்தால் ஈஸியாக இருக்கும். வாயால் சொன்னால் பெரிய புராணமாய் இருக்கிறது. மனசில் இருந்து விட்டால் போதும். எத்தனை டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொண்டு பத்ததிப்படி பண்ணி ஸ்ரேயஸ் அடையலாம். வித்தியாசமாயும் ஒரு அபிப்பிராயம் எனதான் மனசிருந்தாலும், பெரிய கூட்டங்களில் கையை முன்பின் நீட்டி மடிப்பது, முகத்தை திருப்பி திருப்பி காதுகளை தரையில் பட வைப்பது எல்லாம் சிரமம் இல்லையா? அப்போது முதலில் நான் சொன்னபடி பொதுவாகவும் ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறபடி முன்னந்தலை, இரண்டு புஜங்கள், இரண்டு ஹஸ்தங்கள், டார்சோ, இரண்டே கால் என்ற சாஷ்டாங்கத்தை வைத்து கொண்டாலும் தப்பில்லை என்று தோன்றுகிறது. நமக்கென்று ஒன்றுமே இல்லை என்று கொட்டி கவிழ்த்து காலி பண்ணி கொண்டு எளிமையுடன் சரணாகதியாக விழுகிறதிலேயே ரொம்ப டீட்டெயில்ஸ் சேர்த்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. நமஸ்காரத்தில் மன்னிப்பு வேண்டுவதும் இருக்கத்தானே செய்கிறது. ஆனபடியால் டீட்டெயிலில் ஏதாவது தப்பு இருந்தாலும் அதற்கும் பகவான் க்ஷமித்து விடுவான்.